தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. நம் நாட்டில் ஆகம விதிப்படி கட்டப்பட்ட ஆயிரக்கணக்கான கோவில்கள் நிறைந்திருந்தாலும் பல்வேறு காரணங்களை உத்தேசித்து நவீன பாணியில் புதிதாக கோவில்கள் கட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. பிர்லா கோவில்கள் என்று பொதுவாக அழைக்கப்படும் நவீன கம்பீரமான பிரம்மாண்டமான கோவில்களை இதற்கு உதாரணமாக கூறலாம். பிர்லா குடும்பத்தாரால் மிக அழகாக நமது பண்பாட்டின் தொடர்ச்சியாக இந்தியா எங்கும் இத்தகைய கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய கோவில்கள் நகரின் லேண்ட்மார்க்காக கூட கருதப்படுகிறது. இந்த பாணியிலேயே தமிழகத்திலும் கூட பல நவீன கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன. அத்தகைய கோவில்களுள் ஒன்றுதான் சேலத்தில் அமைந்துள்ள 1008 சிவலிங்க கோவில். சேலம் விநாயகா மிஷன் நிறுவனத்தால் அவர்களது நிறுவனத்தின் அருகிலேயே ஒரு சிறிய குன்றின் மீது, அதாவது சேலம் சங்ககிரி சாலையில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. 1008 என்றால் நிஜமாகவே 1008 ஆவுடையோடு கூடிய சிவலிங்கங்கள், 1008 நந்திகள். எதிரே ஒரே மாதிரியான அளவில் 1008 நந்திகள், 1008 மண்டபங்கள் மலையின் அடிவாரத்தில் ஆரம்பித்து மலையின் உச்சி முடியும் பொழுது 1008 லிங்கம் முடிகிறது. மலையின் அடிவாரம் முதல் உச்சி வரை சிவலிங்கங்களை தரிசித்தபடி வாகனத்திலோ அல்லது நடந்தோ கூட பயணிக்கலாம். 1000 நாமங்களை உச்சரித்தவாறு ஒவ்வொரு சிவலிங்கத்தையும் தரிசித்த வண்ணம் மெதுவாக மேலே நடந்து செல்லலாம். பின்னணியில் பச்சை பசேல் என்ற மலைகளும் சரிவுகளும் அழகும் அமைதியையும் தரவல்லன. சேலம் அரியனூரில் உள்ள 1008 லிங்கம் கோவில் சேலத்தின் புகழ்பெற்ற கோவில்களுள் ஒன்றாக விளங்குகிறது. விநாயகா அறக்கட்டளையின் ஒரு துறையின் கீழ் தற்பொழுதும் இது செயல்பட்டு வருகிறது. அந்த மலையின் அடிவாரத்தில் பிரம்மாண்டமான கணேசர் சிலையும் அமைந்துள்ளது. இது அமைந்துள்ள இடம் கண்கவர் காட்சிகள் சூழ்ந்து அமைதியாகவும் ரம்மியமாகவும் இருக்கிறது. கோவிலின் மூல கடவுளான ஸ்ரீ உமையாம்பிகை சமேத அருணாச்சல சுந்தரேஸ்வரரின் திருவுருவச்சிலை இந்த மலையின் உச்சியில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த சிலையை காண்பதற்காகவே மலையேற்றத்தையும் பொருட்படுத்தாது மலை மீது ஏறி சென்று பக்தர்கள் தரிசித்து வருகிறார்கள். இந்த ஆலயத்தில் ஐயப்பன் சன்னதி, ஆறுபடை வீடுகளின் பிரதிகளாக மூர்த்தங்கள் அதாவது சிற்பங்கள், ஆஞ்சநேயர், ராமர் பட்டாபிஷேக சிற்பங்கள், ராஜராஜேஸ்வரி, மகாலட்சுமி, பெருமாள் என்று கண்ணை கவரும் கோவில்கள் யாவும் வெகு சுத்தமாகவும் அற்புதமாகவும் அமைத்தது மட்டுமல்லாமல் அதை அப்படியே நிர்வகித்து வருகிறார்கள். 1008 லிங்கங்களையும் பிரம்மாண்டமான மற்ற கோவில்களையும் பராமரிப்பது சாமான்யமான காரியமா என்ன? அதுவும் மலைச்சரிவில். எல்லாவற்றுக்கும் உச்சமாக உமையாம்பிகை சமேத அருணாச்சல சுந்தரேஸ்வரர் மூர்த்தமும் அதன் அழகும் நம்மை பிரமிக்க வைக்கிறது. அந்த சிவலிங்கம் 17 அடி உயரம் கொண்டது. இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கும் 1008 சிவலிங்கங்களுக்கும் ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒரு தனி பெயர் அமையப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் கோயம்புத்தூர் நெடுஞ்சாலையில் அரியானூர் அருகில் உள்ள சிறிய குன்றில் விநாயகா குழுமத்தினரால் பராமரிக்கப்பட்டு வரும் இவ்வாலயம் காலை 7:30 முதல் மதியம் 12:30 வரையிலும் மாலை 4:00 முதல் இரவு 8:00 வரையிலும் நடை திறந்திருக்கும். இன்றைக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.